ஹல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஹெவன் டிவியின் மகளிர் மன்றாட்டு ஜெப நிகழ்ச்சியின் காலை தியானத்தில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமும் சமாதானமும் நிறைந்த நாளாய் இருப்பதாக நாம் ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமுமான சிங்காசனங்களில் வீற்றிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, மகத்துவம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அப்பா இந்த காலை தியானத்தில் இணையும்படி தேவன் தந்த இந்த நல்ல பாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதையும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஆரம்பிக்கும்படி வாஞ்சையோடு காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நிரப்புவீராக, உம்முடைய கிருபைகளை தருவீராக. இந்த நாளிலும் கூட அப்பா நாங்கள் உமக்குள்ளாக களிக்கூர்ந்து மகிழும்படி, பலனடையும்படி, உம்மால் நடத்தப்படும்படி நீர் எங்களுக்கு கிருபைகளை தந்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்போதும் நாம் ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளை நான் சமர்ப்பித்தேன் இயேசுவின் திருப்பாதத்தில். பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இந்த நாளை நான் நாளை நான் சமர்ப்பித்தேன் இயேசுவின் திரு
இந்த நாளை சமர்ப்பித்து ஆண்டவருடைய சமூகத்தில் சற்று நேரம் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஹலலூயா ஹலலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உமை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மகிமையான தகப்பனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆச்சரியமான கிரியைகளை செய்கிறவர், அதிசயமானவைகளை காணும்படி செய்கிறவர், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய ஆளுகை எங்களுக்கு தருகிறவர், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபையின் தேவ ஹலலூயா. இரக்கங்களின் பிதாவே ஸ்தோத்திரம் அப்பா. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை மகிழ்ச்சியாக்குறவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்களோடு கூட இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்களை ஆசீர்வதிக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்களை வழி நடத்துகிறவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா. உம்முடைய மகிழ்ச்சியினால் நிறைவாக்குகிறவரே, உம்முடைய கிருபையினால் நிறைக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்கள் வாழ்க்கையில் செய்கிறவர், எங்களுக்காய் செய்கிறவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கத் திருமாக்கு மாறிடார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கத்தர் வாக்கு மாறிடார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடார். எனக்காக யாவும் செய்து முடித்தார் என் கர்த்தர் வாக்கு மாறிடார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலை எவ்விளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்த 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 பரிசுத்தரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தூதர்கள் கேருபீன்கள் சேராபீன்கள் துதிகளின் மத்தியிலே நிர்வாசமாயிருக்கிறீர். எங்கள் துதி பலிகளையும் நீர் ஏற்றுக்கொள்ளுகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற நீர் பரிசுத்தர், மகா பெரியவர். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய இயேசு நீர் மகா பெரியவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளையிலும் மறுபடி மறுபடி நாங்கள் உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, நீர் பரிசுத்தராய் இருக்கிறீர், மகத்துவம் உள்ளவர், மேன்மை உள்ளவர், உன்னதமானவர். ஆனால் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவரும் செய்கிறவரும் செய்து முடிக்கிறவருமாய் நீர் இருக்கிறீரப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே உம்மை துதிக்கும் துதியோடு உமக்கு முன்பாக நிற்கிறோம். இப்போதும் எங்கள் காலை தியானத்தையும் வேத தியானத்தை கர்த்தர் பொறுப்படும் ஆசீர்வதியும் தொடர்ந்து ஜெபிக்க கிருபை தாரும். உம்முடைய நல்ல கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரு வசனத்தை நாம் வாசித்து அதை சற்று தியானித்து நாம் தொடர்ந்து ஜெபித்து முடிக்கப் போகிறோம்.
பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 2:5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. மிக அருமையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, ஒரு கட்டளை என்று நாம் சொல்லலாம். நாம் பல காரியங்களுக்கு சிலரை முன் உதாரணமாக மாதிரியாக நாம் நோக்குவதுண்டு. இந்த விஷயத்தை இவரை போல செய்தால் நன்றாக இருக்கும், இந்த காரியத்தில் இவர்களைப் போல பேசினால் நன்றாக இருக்கும், இப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் நமக்கு மேல் நிற்கிற, நமக்கு முன் நிற்கிற சிலரை மாதிரியாக நோக்குவது தவறல்ல. நோக்க வேண்டும், நல்லவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், பின்பற்ற வேண்டும். ஆனால் நம்மை போன்ற சக மனிதருடைய வாழ்க்கையில் இருந்து எல்லா காரியங்களுக்கும் மாதிரியை பின்பற்றும்படி எடுத்துக்கொள்ள முடியாது. அதை எப்போதும் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். யாரோ ஒருவரை மட்டும் பார்த்து கொண்டு, இல்லை ஒரு சிலரை மட்டும் பார்த்து எல்லாவற்றுக்கும் பின்பற்றி கொண்டே இருந்தால் சில நேரங்களில் அவர்கள் மனுஷராக இருப்பதினால் குறைகள் வரக்கூடும் அல்லவா? அப்போ குறைகள், சில தவறுகள், சில காரியங்கள் வரும்போது உடனடியாக நாம் ஸ்தம்பித்து விடுவோம். நான் பின்பற்றினவர் இப்படி இருக்கிறாரே, அப்போ இந்த ஒரு வாழ்க்கையே எனக்கு வேண்டாம், இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை வாழவே வேண்டாம், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டாம் என்று கூட சிலர் சொல்லிவிடுவார்கள். ஆம், மனுஷரை பின்பற்றும் போது இடரல்கள் வரும்போது தவறி விழ நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே தான் கர்த்தருடைய வேதம் எப்போது சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவையே கவனித்து பாருங்கள், கிறிஸ்து இயேசுவை நோக்கி பாருங்கள். இந்த இடத்துல நாம் படிக்கிறோம், நாம் கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அந்த சிந்தை நம்மில் இருக்கும்படியாக நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுல் பிலிப்பியருக்கு எழுதின இந்த நிருபத்திலே மிக அழகாக எழுதியிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நல்ல காரியங்களை தான் செய்ய விரும்புகிறோம், நல்ல வார்த்தைகளை பேச விரும்புகிறோம், இனிய வார்த்தைகள், மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிற, ஆறுதல் படுத்துகிற, காயம் கட்டுகிற வார்த்தைகளை பேச வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். எல்லாருக்கும் நான் நன்மை செய்ய வேண்டும் என்று எப்போதும் நாம் விரும்பிக் கொண்டே இருக்கிறோம். நல்லவைகளை செய்யத்தான் நாம் விரும்புகிறோம். எனவே நல்லவைகளையே செய்த இயேசுவையே பின்பற்றும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்லவைகளையே நாம் செய்ய வேண்டும், இயேசுவை போல நல்லவைகளை நாம் செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்தால் நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. நமக்கு நன்றாக தெரியும், சும்மா எப்போதும் வெளிப்படையான ஒரு செயல்பாடுகளில் பேச்சில் மட்டும் இனிமையை காட்டி நன்மையை செய்து நிச்சயமாக வாழ முடியாது. ஒரு சில காலம் அப்படி செய்யலாம், நல்லது பேச வேண்டும் என்று கற்றுக்கொண்டு அதை நினைவில் வைத்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்ச நேரம் பேசலாம். ஆனால் அந்த பேச்சு, அதனுடைய அந்த வார்த்தைகள் போய்கொண்டே இருக்கும்போது நம்மை அறியாமல் கட்டுக்கடங்காமல் போகும்போது இனிய வார்த்தைகள் எப்போதும் வருவதில்லை. அதை நாம் நன்றாக உணர்ந்திருக்கிறோம். செயல்பாடுகளிலும் அப்படி தான், நம்ம சொல்லுவோம், நான் எவ்வளவோ பொறுமையாக இருக்கணும்னு நினச்சி தான் பொறுமையாக இருந்தேன், இதற்கு மேல் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது என்று சொல்லுகிறோம் அல்லவா? இந்த காலை நேரத்திலும் இந்த நாளில் கிறிஸ்துவை போல வாழும்படி, கிறிஸ்து இயேசுவை போல பேசும்படி, கிறிஸ்து இயேசு நடந்தது போல நன்மை செய்கிறவர்களாக நடக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அதற்காக கிறிஸ்துவின் சிந்தையை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, அந்த சிந்தை நல்ல கிறிஸ்துவால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவனுடைய நல்ல காரியங்களால் சாரமேற்றப்பட்டு விட்டதென்றால் நிச்சயமாக நமக்குள்ளாக இருந்து நம்முடைய கண்கள் வழியாக, வாய் வழியாக, நம்முடைய கைகள் மூலமாக, நம்முடைய கால்கள் மூலமாக, சர்வாங்க மூலமாகவும் கிறிஸ்துவையே நாம் பிரதிபலிப்போம், நன்மையே நாம் செய்வோம், பேசுவோம், நடப்போம். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து என்ன செய்தார், அவருடைய ஒரு காரியம் என்றால் அது முக்கியமான விஷயமே அதுதான், முழு இதையும் அடக்கின சாராம்சமான காரியம்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசு எப்படி, அவருடைய சிந்தை ஏன் நாம் பின்பற்ற வேண்டும், அதற்காக அவர் சொல்லுகிறார். இதில் நாம் எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசு தாழ்மையாக இருந்தார், அவர் தாழ்த்தினார், அவர் வந்து தன்னை தாழ்த்தினார், தன்னை அதற்காக ஒப்பு கொடுத்தார்,
அந்த காரியத்துக்காக அர்ப்பணித்தார். இந்த உலகத்துக்கு வரும்படிக்கு மனுஷருக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்படி அர்ப்பணித்தார். அவர் தன்னை வெறுமையாக்கினார் என்று பவுல் இதில் எழுதி கொண்டே போகிறார். அப்போ அந்த சாரம் என்ன, கிறிஸ்து இயேசுவின் சிந்தை என்னவென்று நாம் பார்க்கிறோம். மொத்தமாக சொன்னால் தாழ்மை. அப்போ இந்த நாள் காலை வேளையிலே கிறிஸ்து இயேசுவின் சிந்தையில் இருந்த அந்த தாழ்மை நமக்குள்ளாகவும் வருவதாக. அது கஷ்டம் என்று நாம் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அல்லவா. பிதாவுக்கு பிள்ளைகளாகும் படிக்கு, அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் படிக்கு, இந்த பூமியில் இயேசுவுக்காக வாழும் படிக்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரே. அப்போ அவரோ அந்த அவருடைய அந்த கிருபைகளை, அந்த ஈவுகளை அவர் எப்படி நமக்கு தராமல் இருப்பார்? அந்த கிருபைகளை தரும்போது தான் நமக்குள்ளாக சுபாவ மாற்றங்கள் ஏற்படுகிறது. எனவே அதை வாஞ்சிப்போம். அப்பா, இந்த நாளில் அந்த தாழ்மை, உமக்குள்ளாக இருந்த அந்த தாழ்மை, அந்த அர்ப்பணிப்பு, இவை எனக்குள்ளாகவும் வரும்படி அந்த கிருபையை தாங்க. நான் ஏதோ வெளிப்படையாக சமாளித்து அந்தந்த சூழ்நிலைகளை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் இன்றிலிருந்து அப்படி இல்லைப்பா. எனக்கு அதை நீங்கள் தந்து விடுங்க. உங்கள் சிந்தையை நான் தரித்து உம்மை போல் வாழ எனக்கு கிருபை தாரும் என்று நாம் கேட்போமா? கண்களை மூடுவோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஹல்லேலூயா. அவர் தேவனுக்கு சமமாய் இருந்தும், அவர் தேவனுக்கு தேவனுடைய சாயலாய் இருப்பதை, தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாம் வெறுமையாக்கினார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். சிலுவையின் மரணப்பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். இந்த காலை நேரத்திலே அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஹல்லேலூயா. அவருக்குள்ளாயிருந்த தாழ்மையின் சிந்தை நமக்குள்ளாக வருவதாக. அப்பா, என்னை திறந்து உம்முடைய சமூகத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் உம்மிடத்திலிருந்து அந்த தாழ்மை எனக்குள்ளாக வரட்டும். அப்பா, என்னில் இருக்கிற மேட்டிமையான எண்ணங்களை என்னை விட்டு எடுத்து போடுவீராக. உம்மை போல தாழ்மையை தரித்து உமக்காக வாழ எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபையை அளிக்கிறார், கிருபையை அளிக்கிறார். அப்பா, உம்முடைய வசனத்தின்படி என்னை தாழ்த்துகிறேன். உங்கள் கிருபையினால் என்னை நிரப்புங்கப்பா. இந்த நாளில் இனிமையான வார்த்தைகளை பேச எனக்கு கிருபை தாரும். கஷ்டங்களில், நெருக்கங்களில் இருக்கிறவர்களுக்கு உம்மை போல் மனதுருக்கத்தோடு உதவி செய்ய எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எப்போதும் நான் மட்டும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் அப்பா, துன்பத்தின் நடுவில் கஷ்டப்படுகிறவர்களுக்கு இறங்கவும், நான் துன்பப்படும் போது உம்மை நோக்கி பார்க்கவும் கிருபை தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள், நெருக்கங்களுக்கு மற்றவர்களை நான் காரணம் சொல்லாத படிக்கு, மற்றவர்களை குற்றம் சாட்டாத படிக்கு, அதை நானே ஏற்று உன் பாதத்தில் வந்து நன்மையை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளம் திறந்து கேட்கிற உங்களுக்கு இந்த காலை வேளையிலே அவர் தமது கிருபையை தருகிறார். ஆமென். கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொள்ள கடவோம். ஹல்லேலூயா. அவரை போன்ற தாழ்மை. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை போல உம்முடைய சிந்தையை தரித்து கொண்டு தாழ்மையோடு வாழ கிருபை தருவீராக. எங்கள் இருதயத்திலே உமக்குள்ளான அந்த உம்மை போன்ற அந்த தாழ்மையை தரித்து உம்மை பிரதிபலிக்கிற மேன்மையான வாழ்க்கை வாழ கிருபை தாரும் அப்பா. தாழ்மையாயிருக்கிறவர்களுக்கு நீர் கிருபையை கொடுக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். தாழ்மையாயிருக்கிறவர்களுக்கு பக்கத்தில் நின்றுக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். தாழ்மையை தரித்து கிறிஸ்துவின் சிந்தையை எங்களிலே பெற்றுக்கொண்டு இந்த நாளை உமக்குள்ளாக கடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆமேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நாள்தோறும் நாதன் வழியை ஆசிப்பேன், விட்டு வந்த பாவ கிடங்குக்குள் செல்லேன். என் முன்னே அநேக சுத்தர் செல்கிறார். இப்பாதையின் ஜீவ பாதையே. நாள்தோறும் நாதன் வழியை ஆசிப்பேன், விட்டு வந்த பாவ
இடங்குக்குள் செல்லேன். என் முன்னே அநேக சுத்தர் செல்கிறார். இப்பாதை எந்த ஜீவப்பாதை. ஆமென். தேவன் நமக்கு காட்டின இந்த அருமையான ஜீவ பாதையிலே கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையை தரித்து கொண்டு கிறிஸ்துவுக்காக இந்த நாளில் வழி நடப்போம். ஆமேன், ஆமேன். இப்போதும் கூட இந்த நாளில் பிறந்த நாள் மற்றும் விவாக நாள் காண்கிற தெய்வ பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பிறந்த நாள் மற்றும் விவாக நாள் காண்கிற அனைத்து தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக, கிறிஸ்துவுக்குள்ளாக உங்கள் வாழ்க்கை செழிப்பாய் இருப்பதாக நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நாளிலும் பிறந்த நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபைகளை தாரும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய கிருபைகள், உம்முடைய நன்மைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாக வேண்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்ற வசனத்தின்படியாக அப்பா, உம்முடைய பிள்ளைகள் உம்மை பின்பற்றவும் நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரவும் கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. அப்படியே விவாக நாள் காண்கிற தம்பதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீர் உம்முடைய பிள்ளைகளை குடும்பமாக இணைத்தீர் அப்பா. நீர் காத்து வழிநடத்தி வருகிறீர். இன்னமும் உம்முடைய கிருபை ஆசீர்வாதத்தை நன்மைகளை தந்து நடத்துவீராக. பிசாசின் எரிச்சலான கிரியைகள், சத்ருவனுடைய வஞ்சகங்கள், தீமைகளுக்கு விலக்கி உம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்ளும் அப்பா. குடும்பமாக வேதத்தை வாசிக்க, தியானிக்க, உம்மை நோக்கி ஜெபிக்க, உம்மோடு கூட நடக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய கிருபையை தருவீராக. நன்மைகளினால் நிரப்பும் ஆசீர்வதியும் உம்முடைய கிருபை தாங்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாம் இறுதி ஜெபத்தை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்க, உடைய பாதத்திலே வந்து அமர ஜெபிக்க நீர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதையும் உடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் உடைய கிருபை எங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவனுடைய விசேஷித்த வழிநடத்துதல் உண்டாவதாக. உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, உலகம் பொல்லாப்பினால் நிறைந்திருக்கிறது ஆண்டவரே. ஆபத்துகள், விபத்துகள், பலவிதமான மோசங்கள் நிறைந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம். ஆனால் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு உம்முடைய பாதுகாவல் வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை வேண்டும் அப்பா. உம்முடைய தயவு எங்களுக்கு வேண்டும் அப்பா. உம்முடைய செட்டைகளின் அடைக்கலம் எங்களுக்கு எப்போதும் வேண்டும். அதற்குள்ளாக நாங்கள் வந்த அடையத்தக்க கிருபைகளை எப்போதும் தந்து நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரங்களிலே தருகிறோம். இந்த நாளிலும் எக்ஸாம் எழுதுகிற மாணவ மாணவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் என்று சொல்லியிருக்கிறதே. நீருமுடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் தந்து நடத்துவீராக. அவர்கள் கற்றுக்கொண்டவைகளிலே அவர்களுக்கு நினைப்பூட்டி கொடும். வாசித்தவைகளை நினைப்பூட்டி கொடும். அவர்கள் கேட்டவைகள், பார்த்தவைகள், இந்த பாட சம்பந்தப்பட்ட அந்த எக்ஸாம் நேரத்தில் எல்லாவற்றையும் கற்று நினைப்பூட்டி கொடும். நீ நினைப்பூட்டுகிற ஆவியானவர் அல்லவா? நினைப்பூட்டி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தெளிந்த சிந்தை உள்ளவர்களாக அப்பா அந்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண நல்ல கிருபை கொடும். விசேஷமாக உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சரீர சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடும் ஆண்டவரே. பலவீன விலக்கி காத்துக்கொள்ளும். பயங்கள் திகிலுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை என்று சொன்னீரே. பயமில்லாமல் சமாதானத்தோடு உம்முடைய கிருபையை பெற்றவர்களாக அப்பா அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண நல்ல கிருபை ஆண்டவர் தருவீராக. உம்மை நேசிக்கிறவர்களுக்கு அப்பா நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற மேன்மைகளை எங்கள் பிள்ளைகளுக்கு தந்து மேன்மையான வழியிலே நடத்தும். அவர்களை எதிர்காலத்தை ஆசீர்வதியும். உமக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். ஒருவரும் சாத்தானுடைய வலையில் விழாதபடி, வஞ்சிக்கப்படாதபடி ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும் தகப்பனை. அன்பின் கரங்களிலே நாங்கள் தருகிறோம் ஆசீர்வதியும். குடும்பங்களிலே உடைய நன்மை உண்டாயிருக்கட்டும். எக்ஸாம்ஸ் எழுதுகிற அந்த நாட்களிலே விசேஷமாக பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் குடும்பம் மற்றும் வாழுகிற இடம், ஹாஸ்டல், ஸ்கூல், எல்லா விதத்திலும் நல்ல பாதுகாவலும் சமாதானமான சூழ்நிலையை தாரும். கொள்ளை நோய் தீமைகளுக்கு விலக்கி நீர் காத்து கொள்ளுவீராக. தேவ கரங்களிலே தருகிறோம் கர்த்தர் ஆசீர்வதியும். அந்த எக்ஸாம் டென்ஷன்னால் சில பிள்ளைகள் பலவீனப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள் அப்பா. அந்த கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு மாற்றி நல்ல மன தைரியத்தையும்
திட நம்பிக்கையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பின் கரங்களிலே தருகிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் வியாதியோடு பலவீனங்களோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதமான சுகத்தை கொடும் அப்பா. உம்மை நம்புகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பரிகாரியா இருக்கிறவர். உம்முடைய தள்ளும்புகளால் குணமானோம் என்ற வசனம் அவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. பலவீனங்கள் மாறட்டும், வியாதி படுக்கைகளை விட்டு எழுப்பிவிடும் ஆண்டவரே. இந்த நாள் எல்லாருக்கும் உமக்குள்ளாக மகிழ்ச்சியின் நாளாக, சுகத்தை அனுபவிக்கிற நாளாக இருக்கட்டும். ஊழியங்களுக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கடைசி கால ஊழியத்தை ஊழியர்களாகிய நாங்கள் வல்லமையாய் உமக்குள்ளாக பலனோடு செய்யும்படி கிருபை தருவீராக. இன்னும் திறந்த வாசலை தாரும். அதை பிரவேசிக்க, திறந்த வாசலை கண்டுபிடிக்க ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் வழிநடத்தலும் தரிசனங்களும் தந்து நடத்தும். விசேஷமாக இந்த அருமையான ஹெவன் டிவி ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதன் மூலமாக இந்த நாளில் நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் அப்பா லட்சக்கணக்கான மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். இது இன்னும் பல மொழிகளிலே வெளிவரும்படியான அப்பா அனுகிரகத்தை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சர்வ சிருஷ்டிக்கும் இது பயனுள்ளதாய் மாறும்படிக்கு, உலகமெங்கும் உள்ள மக்களுக்கு பிரயோஜனப்படும் படிக்கும் இதை ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்றி தருவீராக. இதன் மூலமாய் நேபாளில் நடக்கிற ஊழியத்தையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் ஆத்ம ஆதாயமும் அநேகருக்கு செய்யப்படுகிற நற்கிரியையும் பெருகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதை பொறுப்பாய் நின்று செய்கிற அருமையான சகோதரருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பயன்படுத்தும். இந்த ஹெவன் டிவியுடைய ஊழியத்தின் அலுவலகம் மற்றும் நேபாள் ஊழியத்தினுடைய அந்த அலுவலகம், இவைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதியும். இதில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கும் உடைய புதிய புதிய கிருபைகளை தந்து நடத்தும். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களை தருகிறோம். மறுபடியும் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எங்களில் இருக்கும்படியாக அர்ப்பணித்து இந்த நாளை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கிருபைகளால் ஈவுகளால் நிரப்பி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எனாத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எனாத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை நிரப்பி இயேசுவுக்காக வாழும்படி, இயேசுவை போல் வாழும்படி கிருபை தருவாராக. ஆமேன், ஆமேன். காலை முதல் அத்தி மாலை